Hello friends! Hi! Welcome back to Hello Buddy! So, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்பெஷலா நம்ம பார்க்க போறது cheesy bread ziplock. So, இந்த cheesy bread ziplock தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்றது நான் குயிக்கா சொல்றேன். அது நோட் பண்ணிக்கோங்க. So, இன்னைக்கு நம்ம ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்றது பார்க்கலாம். நான் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு கால்வாசி கேரட்டை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு மேபி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட் வரும். அண்ட் எனக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர அளவுக்கு நான் கேபேஜ் எடுத்து வச்சுருக்கேன். கோஸ், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், ஒரு சிட்டிக்கே அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 1/2 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு அண்ட் 2 சிவப்பு மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பீன்ஸை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. 5 பிரெட் துண்டுகள் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்து வச்சுருக்கேன். 2 சீஸ் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம எப்படி ரெசிபி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க. நான் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதில் நான் மிளகாய் சேர்த்துக்கிறேன், பீன்ஸ், கேரட், கேபேஜ் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கிறேன். இது கூட நான் மஞ்சள் தூளும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கேன். கார்னர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பிரெட்டை நல்லா ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, நான் நல்லா இது போல அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து ரோல் பண்ணோன்னு இது பாருங்கள் ரேப் போல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுக்குள்ளே நம்ம பண்ண அந்த வெஜிடேபிளை வச்சு ஸ்டஃப் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போது நம்மளுடைய இந்த மைதாவில் தண்ணி விட்டு பேஸ்டாக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த ப்ரெட்டில் கொஞ்சமாக நம்ம இந்த ஸ்டஃபிங்கை வைக்கிறோம். ஸ்டஃபிங் வச்சுட்டு அது மேலே இந்த சீஸ் ஸ்லைஸை நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன பீஸஸாக இப்படியே ஊதிட்டு இதில் போட்டுக்கிறோம். இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நம்ம விராப் பண்ண போகிறோம். ஸோ அதை விராப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எல்லா கார்னர்ஸையும் முதல்ல மைதா பேஸ்ட் போட்டுறோம். ஸோ 4 கார்னர்ஸையும் மைதா பேஸ்ட் போட்டுட்டு இப்போ இந்த ப்ரெட்டை நம்ம இப்படி சீல் பண்ணுறோம். நான் இப்படி ஒரு பேனில் குக்கிங் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஹாட் ஆயிலில் இப்படி ஒவ்வொன்றா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இப்படி ஒவ்வொரு பீஸாக எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம சீஸி பிரெட் ஜிப்லாக் ரெடி. இப்போ இந்த டிஷ்ஷோட நம்ம வந்து டொமேட்டோ கேச்சப் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்குங்க. இது குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து வயசானவங்கள வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஸ்நாக் டைமை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.